உங்களுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளி, இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு மாணவி இறந்து போனாங்க இல்லையா, ஜூலை 13ஆம் தேதி. அந்த மரணம் ஏன் ஏற்பட்டது, அதற்கு என்ன காரணம், இது வந்து முறையாக விசாரணை செய்து அதற்கு நியாயமான ஒரு தீர்ப்பு வர வேண்டும். ஸோ இது ஒரு 4 நாளாக வந்து அமைதியான முறையில் போராட்டம் நடந்துச்சு, ஆனால் 5ஆம் நாள் பார்த்திங்கன்னா கலவரமாக மாறிடுச்சு. இப்போ இந்த கலவரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியோருடைய வேனிலிருந்து பள்ளி கட்டடங்களை இப்படி பல இடத்தை வந்து சேதப்படுத்தினாங்க, தீக்கரையாக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களின் சர்டிஃபிகேட், ஸோ அது எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பள்ளி தொடங்கினதுலேருந்து ஒவ்வொரு நடைமுறைக்கும் எவ்வளோதோ விடயங்கள் நடந்திருக்கு, அதற்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கான எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி அந்த பள்ளி அனைத்து விடயத்தையுமே வந்து எரிச்சிட்டாங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன மிஸ் ஆனதுன்னு தெரியலை. இப்போ அதில் வந்து சில விடயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது குற்றம் சொல்லும் விதமாக பல விடயங்கள் வந்து எடுத்ததாக வந்து சமூக வலைதளங்கள்லாம் பரவுனுச்சு. ஸோ அதெல்லாம் வேதனையான ஒரு விஷயம். ஒரு கல்வி நிலையத்தில் இப்படியான ஒரு நிலை இருந்திருக்குமா, அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக இது வந்து தண்டிக்கக்கூடிய, கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒன்று. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னா, தனியார் பள்ளி கூட்டமைப்பு வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் அறிவித்தாங்க. எப்படி, நாளை முதல் பள்ளிகள் இயங்காது, தனியார் பள்ளி இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஒரு 60% வந்து ஆதரவு கொடுத்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசோடைய கேட்டுக்கொண்டதில் தமிழக அரசோடைய அழுத்தம் காரணமாக அது நீக்கப்பட்டு இப்போ வழக்கம் போல் தனியார் பள்ளிகள் இயங்குகிறது. ஸோ எதுக்கு இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா, இப்போ தனியார் பள்ளி கூட்டமைப்பு, ஸோ அவர்கள் இந்த பள்ளி சார்ந்த விடயத்தில், இந்த நிர்வாகம் சார்ந்த விடயத்தில் வந்து கைகோர்த்து நிற்பது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. அதுதான், அப்படி தான் இருக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும். யாருக்கு எது சரியோ தவறோ, ஆனால் அவருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். இந்த ஒற்றுமையானது தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பில் இருக்குதா அப்படிங்கிறது தான் ஏமாற்றம். ஆனால் தனியார் பள்ளி அப்படின்னு வரும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா, தனியார் பள்ளி நிர்வாகத்தை மட்டும் சார்ந்ததா, ஏன்னா தனியார் பள்ளி சார்ந்த அனைத்து கட்டமைப்புமே இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு கேள்வி கேட்க உரிமை இருக்குது. அதே மாதிரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நிலை, அவர்களுடைய பாதுகாப்பும் இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்புக்கு உரிமை இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அவர்கள் வந்து சரியாக வந்து தனியார் பள்ளி கூட்டமைப்பு வந்து அணுகுகிறார்களா அப்படிங்கிற பலவித கேள்விகள் இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கொரோனா பீரியடில் வந்து நம்ம பதிவு போட்டிருக்கோம். ஸோ தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 வருடமாக வந்து வேலை இல்லாமல், சம்பளம் இல்லாமல், இப்படியான வாழ்க்கை முறையே வாழ முடியாமல் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தவித்தார்கள். அதன் பிறகு எல்லாமே சரியாக ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது, அதே தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வந்து அதே பள்ளியில் தொடர்ந்து செயல்பட முடியலை, பல பேரும் வேலை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் சில பேர் வந்து சம்பளம் குறைக்கப்பட்டு இன்றைக்கி எப்படியாவது வேறு வழி இல்லை, நம்ம பிழைத்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிழைப்புக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து குறைந்த சம்பளத்தில் வாங்கிய சம்பளத்தை விட குறைவாக வந்து வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இப்படி தான் தனியார் பள்ளி நிலவரம் இருக்குது. இந்த கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா, இவர்கள் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு அரசிடம் வந்து முறையிட வேண்டும்னு சொல்லிட்டு தனியார் பள்ளி கூட்டமைப்பு முயற்சி செய்ய வேண்டும்னு பல முறை வந்து கேட்டிருக்கோம். ஆனால் வந்து என்னென்னா, தனியார் பள்ளி கூட்டமைப்பு அதற்காக பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. ஒரு சரி, ஒரு ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி என்னென்னா, போகிற போக்கில் சொல்லிவிட்டு ஏதோ உங்களால் முடிஞ்ச செய்யுங்கிற மாதிரி ஆதரவு கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து இதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் ஆசிரியர்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த சம்பளம் முறையாக கொடுக்கப்பட்டதான்னு இதுவரைக்கும் கண்காணிக்கப்பட்டு அதனை நிவர்த்தி செய்யலை. அதே மாதிரி இப்போ கொடுக்கக்கூடிய சம்பளம் ஏற்கனவே கொடுத்த சம்பளத்தை விட குறைந்திருக்குதா இல்லை கூடி இருக்குதா, அந்த விவரங்களையும் இதுவரைக்கும் சேகரிக்கலை. இன்னொன்று, இந்த சம்பளத்தை பேங்க் மூலமாக தான் செலுத்த வேண்டுங்கிறது இருக்குது. பேங்க் மூலமாக முறையாக செலுத்தப்படுதா, இதை வந்து என்ன டெசைல் மூலமாக செலுத்தணும்னு தமிழக அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நடைமுறை வந்துருச்சாங்கிறது பலவித கேள்விகள் இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் வந்து தனியார் பள்ளி கூட்டமைப்பு என்ன செய்தார்கள்,
ஏன்னா இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னு ஒரு இது வாங்கினா தான் வந்து ரெக்கக்னேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுல பலவித பிரச்சனைகள் குளறுபடிகள் இருக்கிறதுனால, ஏன்னா இதற்கு முன்பு ஒரு 5 வருடத்துக்கு முன்பு வந்து கட்டிய கட்டடங்கள்லாம் வந்து அப்படியான ஒரு இது இல்லாமல் கட்டப்பட்டது. ஸோ அப்படிங்கிறது இப்போ திடீர்னு அதெல்லாம் கேட்கும்போது அவர்களுக்கு அதை பல அந்த ஏன்னா ஒரு இடத்துல இருந்து அது டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோடைய இது வந்து அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கு மாறி இருக்கும். அப்போ அந்த நாம்ஸு படி வந்து சில குழப்ப நிலைகள்லாம் இருக்குது டிடிசி அப்ரூவல் வாங்குறதுல. ஸோ அதனால் என்னென்னா அதை வாங்கணும் அப்படிங்கிற போது இதிலிருந்து விலக்கு அளிக்கணும், டிடிசிபி அப்ரூவலுங்கிறத கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக பார்த்திங்கன்னா தனியார் பள்ளி கூட்டமைப்புலாம் வந்து போராடி அதற்கு குரல் கொடுத்து சரி இப்போ அதுக்கெலாம் அவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு ஒரு முதலாளியின் கூட்டமைப்பாக மட்டும்தான் செயல்படுதா? ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து கவர்மெண்ட்டு நிர்ணயிக்கக்கூடிய, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீதியரசரால் வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கல்வியை இது கட்டணத்தை வந்து அது முறையாக அந்த கட்டணம் தான் வசூலிக்கிறார்களா அப்படிங்கிறத இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு கண்காணிக்கிறதா? அப்படியே வசூலிக்கவில்லை என்றால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு வந்து அதற்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா முதலாளிகளுக்கு தனியார் பள்ளி நிர்வாகத்திற்கு பிரச்சனைங்கிற போது மட்டும் வரக்கூடிய இந்த கூட்டமைப்பு ஏன் இந்த பீஸ் சம்பந்த பெற்றோர்களுடைய அந்த மனக்குமுறலுக்கும் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் இதை எல்லாத்தையும் ஏன் வந்து பார்க்கக்கூடாது? அதே மாதிரி மாணவர்கள் தான் முதலாளிகள். ஸோ அப்போ அந்த மாணவர்கள் நலனில் வந்து எந்த அளவுக்கு அக்கறை செலுத்த வேண்டும்ங்கிறத ஏன் வந்து இதை சுட்டி காட்டக்கூடாது? இதற்கு என்ன வழிமுறைகள்லாம் செஞ்சுருக்காங்க? நான் இப்படி பேசுகிறதுனால உடனே வந்து அந்த கலவரத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு. கலவரம் என்பது கண்டிப்பாக வந்து சரியான தீர்வே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஏன்னா போராட்டம் பண்ணலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் அது கலவரமாக மாறுவது உண்மையிலே வந்து அது வெக்கக்கேடானது, ஒரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒன்றாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் கலவரம் எதுக்கும் தீர்வாகாது. குழந்தைகளின் பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம். இப்போ 2வது மாடியிலிருந்து குதிக்கிறாங்க, 3வது மாடியிலிருந்து குதிக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இது வந்து ஒரு சம்பவம் வந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்பு இதே மாதிரி நடந்தப்போ அப்போ வந்து ஒரு நாம்சு போட்டிருந்தாங்க கவர்மெண்ட். என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாடிகள் சுற்றி படிக்கட்டு எல்லாத்துலேயுமே வந்து அடப்பு இருக்கணும், கம்பி போட்டு அடைச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து படியில் மாடிப்படிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து அடப்பு இருக்கணும், கேட்டு வச்சுருக்கணும், இப்படியான ஒரு நாம்சு போட்டுலாம் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது வந்து முறையாக பின்பற்றப்பட்டு இருந்தால் இப்படியாக மேலே இருந்து குதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. ஏன்னா கண்டிப்பாக அடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இது வந்து முறையாக பின்பற்றவில்லை, அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஒவ்வொரு விடயமும் வந்து ஒரு சம்பவம் நடக்கும்போது அதற்கு பிறகு தான் வந்து இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் முன்கூட்டியே இந்த பிளான்லாம் போட்டு ஒரு பள்ளிக்கூடம் என்றால் இந்தந்த நாம்ஸ் படி கட்டாயம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ரெக்கக்னேஷன் கேன்சல் செய்யப்படுங்கிறத கட்டாயப்படுத்தினா அனைத்து நாம்சுமே முறையாக அங்கே வந்துடும், வந்துட்டால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும். பிஜிடிஆர்பி எழுதிட்டு எப்போ ரிசல்ட் வருது, டெட்டை எக்ஸாம் எழுதிட்டு அதில் ஒரு குளறுபாடி, இப்படியான ஆசிரியருக்கு வந்து ஏண்டா படித்தங்கிற நிலையில் இன்றைக்கி பல இளைஞர்கள் இருக்கிறாங்க. பகட்டுக்காக தனியார் பள்ளி போகிறத தவிர்த்து அரசு பள்ளியை நோக்கி பெற்றோர்கள் வரணும். ஏன்னா அரசு பள்ளியோட வளர்ச்சி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து மேம்படுத்தும். கல்வியும் சுகாதாரமும் இலவசமாக முறையாக அனைவருக்கும் கிடைத்து விட்டாலே இந்த நாட்டோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. மற்ற இலவசங்கள்லாம் தேவையே இல்லையே, இந்த ரெண்டும் இலவசமாக கிடைச்சிட்டாலே. இதற்கு பெற்றோர்கள் அரசு பள்ளியை நோக்கி படையெடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அரசு பள்ளியை நோக்கி வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பள்ளியோடைய கட்டமைப்பு வந்து சரி செய்யப்படும், அடுத்து வந்து பற்றாக்குறை ஆசிரியர் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்படி தற்காலிக ஆசிரியர்லாம் யோசிக்க வேண்டியது இருக்காது. ஆனால் தனியார் பள்ளியில் வந்து இத்தனை குழந்தைகளுக்கு இத்தனை ஆசிரியர்கள் இது இருக்குதா, இது படிச்சிருக்காங்கன்ற பலவித நாம்ஸ் கேட்டு அவர்கள் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணுறாங்க. ஆனால் ஏன் வந்து அரசு பள்ளியில் இந்த பற்றாக்குறையை வந்து ஆசிரியர் பற்றாக்குறை உடனடியாக நிவர்த்தி செய்ய இவ்வளவு காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ வந்து அரசு பள்ளியை நோக்கி அனைவருமே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்டூடெண்ட்டு அதிகமாகிடுறாங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியரையும் போட வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆசிரியர் பற்றாக்குறையும் நிவர்த்தியாகும், அரசு பள்ளியோடைய வளர்ச்சியும் கூடும்.
ரைட்டுங்களா. எஜுகேஷனுங்கிறது பலவிதமான எஜுகேஷன் இருக்குது, இதை தவிர்க்க முடியாது. அவருக்கு அவரவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்க்குறாங்க. ஆனாலும் நம்ம பொதுமக்கள் நம்ம தான் என்ன யோசிக்கணும்னா, பிராய்லர் கோழி நாட்டுக்கோழி ரெண்டு இருக்கு இல்லையா, பிராய்லர் கோழி ஒரு கூண்டுக்குள்ளேயே இருக்கு, நாட்டுக்கோழி எங்கே வேணாலும் அலைஞ்சி திரியும். பிராய்லர் கோழியை வந்து விரட்டிக்கிட்டு திரிய முடியும், திரிவாங்களா? ஏன்னா உடனே போவாங்க, டக்குன்னு பிடிச்சிருவாங்க, அதை வந்து ஓடக்கூட முடியாது. ஆனால் நாட்டுக்கோழி அப்படி இல்லை, ஏதாவது ஒன்றுனா அதை விரட்டுறதுக்கே முயற்சி செய்யணும், பல விதமான முயற்சி செய்யணும், அப்போ அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதற்கு வந்து இங்கே எப்படி செயல்படுத்தலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை பாடத்தையும் சேர்ந்து வந்து அரசு பள்ளியில் வந்து கற்றுக்குறாங்க. ஆனால் தனியார் பள்ளியில் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை, அடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ மாற்றம் மக்களிடமிருந்து தான் வர வேண்டும், மக்களிடமிருந்து மாற்றம் வந்தால்தான் இங்கே அனைத்துமே மாறும். அனைத்திலும் ஏக்கம் மட்டும்தான் இருக்குங்க, இங்கே கரப்ஷன்கிற ஒரு விஷயம் வந்து மேலோங்கி வந்து விடும். அப்போ வந்து ஐயோ அம்மானா இங்கே எதுவுமே மாற்றிட முடியாது. ஸோ பதில் உங்களிடமிருந்து. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.